அவர்களுள் பொழுதும் என்னிடமே ஒன்றுவிக்க ஒன்றுவிக்க வேறொன்றை சாராமல் பக்தி செய்கின்ற ஞானியான பக்தன் மிகவும் சிறந்தவன். ஏனெனில் என்னை தத்துவ ரீதியாக அறிகின்ற ஞானிக்கு நான் மிகவும் இனியவன், அவனும் எனக்கு மிகவும் இனியவன். ரெண்டு பேருக்குமே எவ்வளவு ஒரு ரெண்டே ரெண்டு பாயிண்ட்மா இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, நான்கு பேரை நான் சொன்ன வாஸ்தவம் தான், ஆனா எனக்கு என்னவோ அந்த ஞானியான பக்தன் தான் மிகவும் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஞானியான பக்தனுக்கு பத்தி பெருமையா ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லிட்டு நெக்ஸ்ட் லைன்ல அந்த பிரேமைய பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. நான் தான் அவனுக்கு அவனுக்கு கொல்ல பிரியம், அவன்னா எனக்கு அவ்வளோ பிரியம் அப்படிங்கிற ஒரு ரெண்டு பாயிண்ட் தான் மெயினா இந்த கண்ணன் வந்து ஸ்லோகத்துல சொல்லியிருக்கிற ஒரு பாயிண்ட். சரியா? அப்போ விளக்கம் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி சிம்பிள். எதையுமே எதிர்பார்க்காமல் பக்தி செலுத்துவது அப்படிங்கிறது குவைட் நேச்சுரலி ஆட்டோமேட்டிக்கா அது பியூர் லவ்ல போய் முடிஞ்சிருது. இல்ல நீங்க வந்து எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்டு பக்தி செலுத்துறது ஒரு ரகம், பட் எதையுமே எதிர்பார்க்காமல் பக்தி செலுத்தும் போது அது வந்து ஒரு மிக உயர்ந்த ரகத்தில் போய் சேருகிறது. சரி, எப்படி அப்படின்னு நம்ம பார்ப்போமா. பக்திக்கு வந்து தடை ஏற்பட சான்சஸ் இருக்கு. சரியா? யார் யாருக்கு தடை ஏற்பட சான்சஸ் இருக்கு? நான் வந்து இந்த துக்கம் போகணும் போகணும் அப்படின்னு நினைச்சு நீ இறைவன்கிட்ட போற, ஆனா அந்த துக்கத்தை அவர் போக்கிட்டாருன்னு வச்சுக்கோ, அடுத்து நீ போகமாட்டேல்ல. ஒரு காரணத்தோட தானே நீ போன, அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீ வந்து அந்த துக்கம் தீர்ந்தவுடன் நீ போக மாட்ட. சரி, அதனால நீ வந்து கொஞ்சம் கம்மி அப்படின்னு நான் சொன்னேன். இப்பயும் வந்து அவர் வந்து உன்னை திட்டல, அட்லீஸ்ட் வந்திருக்கியன்னு ரொம்ப சந்தோஷமா தான் சொல்றாரு. பட் நாலு பேர்ல இவன் தான் ரொம்ப பெருசுன்னு ஏன் சொன்னேன்னு நீ புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக அவர் வந்து பெருசுன்னு சொல்லிட்டாரு, அதுக்கு இப்ப விளக்கம் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, சோ நீ வந்து எங்கிட்ட வந்திருக்க வாஸ்தவம் தான், ஆனா அந்த துக்கம் தீரணும்னு மட்டும்தானே வந்திருக்க. அப்ப துக்கம் தீர்ந்ததுன்னா நீ வரமாட்டேல்ல, அதனால நான் வந்து அவனை உசத்தின்னு சொல்லியிருக்கேன். ஏன், அவன் எந்த காரணமும் இல்லாம வந்திருக்கான்ப்பா. அப்ப அவன் கடைசி வரைக்கும் என் கூட தானே இருப்பான், என்கிட்ட திருப்பி திருப்பி வந்துகிட்டே தானே இருப்பான். அப்ப எவ்வளவு பிரேம என்கிட்ட எக்ஸ்ட்ரா உன்னை விட அதிகமா வச்சிருந்தா அவன் எந்த காரணமும் இல்லைன்னு அதுக்கு அப்புறமும் கூட திரும்ப திரும்ப என்கிட்ட வந்து அந்த அன்பை காட்டிட்டு இருக்கான். அப்போ நீ வந்திருக்க வாஸ்தவம் தான் இல்லைன்னு சொல்லல, என்ன பெருசா பெரியாலதான் நினைக்கிற என்ன வணங்குற இல்லைன்னு சொல்லல, ஆனா அந்த காரணம் இல்லாம போ வருவியா மாட்ட. முடிஞ்சு போயிருதா? அப்ப அடுத்த பாயிண்ட் யாரு, எனக்கு சொத்து வேணும் சுகம் வேணும் அது இது வேணும் அப்படின்னு கேட்டேன், எல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவ? நம்மளுடைய பேசிக் குவாலிட்டியே என்ன, இறைவனை மறக்கிறது தானே. ஏதாவது சக்சஸ் வந்துடக்கூடாது, சக்சஸ்க்கு காரணம் இறைவன் நினைப்பான்னு நினைக்கிறீங்க? தோல்வி வந்துட்டா மட்டும் இறைவா நான் என்னப்பா பண்ணுவேன், நான் நல்லதுதான் எல்லாம் பண்ணதெல்லாம் பண்ணனே, கடைசியில நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு தோல்விக்கு காரணத்தை மட்டும் இறைவன் சொல்லிடுறது. ஆனா நல்லது நடந்துருச்சு அப்படின்னா, இவன் பணக்காரன் ஆயிட்டான் அப்படின்னா, நான் என் திறமை வச்சு பணக்காரனான ஆக்கும், என் திறமை எப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னு இவன் பெருமையதான் பாடிட்டு இருக்க போறான். அப்போ அந்த நேரத்துல இறைவனை மறந்து விடுகிறாய் அல்லவா? நீ வந்த ஏன்னா எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கறதுக்கு வந்த, எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன மறந்துடுறியே. ஆனா ஞானி அப்படி இல்லையேப்பா, அவன் எந்த காரணமே இல்லாம இல்ல வர்றான். அப்படி இருக்கிறப்போ அவன் உன்னோட வசதி தானே அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்டையும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுறாரு. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன, இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு கண்டிப்பா டவுட் வரும். ஏன்னா இங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஞானி ஆகணும் அப்படின்னு தானே நான் வந்து உங்ககிட்ட வேண்டேன். அப்ப நானும் வந்து ஞானி ஆன பக்தனும் ரெண்டு பேரும் ஒண்ணுதானே, நீ வந்து அவங்க ரெண்டு பேரை வந்து கம்மி பண்ண அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். நான் ஞானத்துக்காகவே உன்னை தேடி வர்றேன்ப்பா, ஞானத்துக்காக தேடி வர்றேன். எனக்கும் ஞானி ஆனதுக்கு அப்புறம் தேடி வர்ற அவனுக்கும் அப்படி என்ன வித்தியாசமோ அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னு நானா நினைச்சுக்கிறேன். சரியா? இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, ஞானி அப்படிங்கிறது ஞானத்தை அடைய வேண்டும், அனைத்து உண்மைகளையும் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு அவன் வருகின்றான். இப்ப முழுசா அந்த ஞான தத்துவத்தை தெரிந்து கொள்ளணும், தான் ஞானியாக மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். அதுக்காக வெறும் தியரிக்காக மட்டும் வரல, நிஜமாவே பிராக்டிக்கலாவே ஞானியாகி அந்த ஞானத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் வரும். ஆனாலும்
ஞானி ஆனதுக்கு அப்புறம் ஞானிகளுக்கு கண்டிஷனே கிடையாது. சரியா, நிறைய ஸ்லோகங்களை நம்ம பார்த்திருக்கோம். நீ ஞானி ஆயிட்ட அப்படின்னா யுவர் அன்கண்டிஷன்ட், நீ இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும்னு இந்த உலகத்துல யாருமே உனக்கு கண்டிஷன் போட முடியாது. ஒரு சச்ச ஸ்டேட்டுக்கு நீ போயிருவ, அனைத்தும் நீ என்ற உணர்ந்து அனைத்துமாக நீ ஆகிவிட்ட பிறகு நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்றதுக்கு யாருக்குமே சக்தி கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு நிலை அந்த ஞான நிலை என்பது. சரியா, அந்த நிலைய அடைஞ்சதுக்கு அப்புறமும் கூட என்னை வந்து நேசிக்க வேண்டும், என்னை வந்து பிரார்த்தனை செய்யணும், என்கிட்ட பக்தி பண்ணணும், என்கிட்ட பஜனை பண்ணணும் அப்படின்ற எந்த கட்டாயமுமே இல்லாத நிலையிலும் கூட ஒருவன் வருகின்றான் என்றால் அவன் எப்பேற்பட்டவனாக இருப்பான் என்று யோசித்துப்பார். நீ ஞானத்தை அனுபவிக்கணும்னு வர்ற, ஆனா ஞானி ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட வருவியான்றது குவெஸ்டின் மார்க் தானே. ஆனா ஆனதுக்கு அப்புறமும் ஒருவன் வருகின்றான் என்றால் அவன் ஞானியை விடவும் வசதி தானே. சரியா, அப்படிங்கிற அடிப்படையில நான் புரிஞ்சுக்கிறேன். சோ எப்படி ஜிஞ்ஞாசுவையும் வந்து ஞானியையும் ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்லலாமே, நீங்க தான் அடிக்கடி சொல்லியிருக்கீங்களே, நீங்க யோக பாதையில நீங்க போயிட்டு இருந்தாலும் சரி, நீங்க யோகியா மாறி இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான். நீங்க பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னாலே நீங்க ஆனந்தத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க சொன்னது இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து கிருஷ்ணர் இப்படி சொல்லலாமா, அதாவது ஜிஞ்ஞாசுவை கூட கொஞ்சம் கம்மி பண்ணலாமா, ஞானத்திற்கு ஆசைப்பட்டு ஞானியாக வேண்டும் என்ற துடிப்போடு இறைவனை வேண்டினால் என்ன, அந்த துடிப்பு கூட இல்லாம முழுசா ஞானி ஆனதுக்கு அப்புறம் வேண்டினா என்ன? சோ இதுதான் மேஜர் க்வெஸ்சன் நமக்கு வருது, எனக்கு ரொம்ப முக்கியமா படுது இந்த இடத்துல. ஏன் அப்படின்னு சொன்னா, ஞானி ஆன பிறகும் பக்தி செய்வது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியா அவர் கொடுத்திருக்காரு. செய்ய வேண்டிய அவசியமே இல்லை ஆனாலும் செய்வான் அப்படிங்கறத மிகப்பெரிய கேட்டகரியா கொடுத்திருக்காரு. கொடுத்ததோட மட்டும் இல்லாம அடுத்த பாயிண்டா என்ன சொல்லிட்டாருன்னா, நான் அவனுக்கு கொல்ல பிரியம், அவன் எனக்கு கொல்ல பிரியம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட வேற மென்ஷன் பண்ணிருக்காரு அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா கூடிட்டு பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப என்ன, பக்தன் பகவான் அப்படிங்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போட அந்த ஒரு அனுபவம் அப்படிங்கிறது ஒரு இணை, ஒரு மிகப்பெரிய ஒரு சுகமாக அங்கே இறைவனுக்கே தருகிறது, இறைவனுக்கே அப்படி ஒரு காட்சி தருகிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஞானம் அப்படிங்கிறது பக்தி அப்படிங்கிறதும் ரெண்டு ஒண்ணுதான் பல நேரங்களில் நம்ம பேசியிருக்கோம். ஞானம் வேற கிடையாது, பக்தி வேற கிடையாது, ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஞானம் இல்லாத பக்தி, பக்தியை விட ஞானம் உசந்தது. ஆனா ஞானம் வந்த பிறகும் பக்தி வருது அப்படின்னு சொன்னா ஞானத்தை விட பக்தி வசந்தது. புரியுதா அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். சரியா, கிருஷ்ணர் இதை வந்து இந்த அளவுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. இல்லைன்னா ஞானமும் பக்தியும் ஒண்ணுதான், யார் இல்லைன்னா. ஆனா இந்த இடத்துல பர்டிகுலரா கோடிட்டு காட்டிடாரு, நான் ஞானி ஆகணும்னு முழுசா ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னு சொன்னான்னா அவனையும் ஞானியையும் ஈக்குவேட் பண்ணல. ஞானி ஆனதுக்கு அப்புறம் நீ என்கிட்ட பக்தி செலுத்தல அப்படின்னா ஒரு கேடரு, ஞானி ஆனதுக்கு அப்புறமும் பக்தி செலுத்திட்டு இருந்தேன்னா ஒரு கேடரு அப்படின்னு போகுதா இல்லையா? அதுதானே ஜிஞ்ஞாசுக்கும் இந்த ஒரு அடுத்து வரக்கூடிய அந்த ஞானிக்கும் உள்ள வித்தியாசம். அப்படி பார்க்கும்போது நான் புரிந்து கொள்வது, நீ ஞானம் சிறந்ததா பக்தி சிறந்ததான்னு கேட்டீங்கன்னா, ஞானம் இல்லாத குருட்டு பக்தியை விட ஞானம் எவ்வளவோ சிறந்தது. ஞானத்தோடு கூடிய பக்தியோ ஞானத்தை விட சிறந்தது. ஞானமும் பக்தியும் இரண்டர பிணைந்து கலந்து இருக்கின்ற ஒரு உன்னதமான அற்புத உணர்வு உலகிலேயே மிகச்சிறந்ததாக அந்த கண்ணனுக்கு படுகிறது. இந்த ஃபீலிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வரணும். சரியா, கிருஷ்ணர் ஏன் இந்த ஸ்லோகத்தை கொடுத்திருக்காரு? அப்போ நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஞானத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், எல்லாம் கண்ணன்றது புரிஞ்சுக்கிறது ஞானம், எல்லாம் கண்ணனா பார்த்து அனுபவிக்கிறது பக்தி, அவ்வளவுதானே. அப்ப நாம கண்ணன் அனுபவிக்கிறோம், கண்ணன் நம்மள அனுபவிக்கிறான். இப்படி அந்த ஒரு பக்தியை ஞானமயமாக அனுபவிக்கும் ஒரு உன்னதமான சுவை என்பது கண்ணனுக்கு மிக 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 பிடித்திருக்கின்றது. ஆதலால் நான்கு பேருமே வந்து ஒரு சரணாகதி பண்றதுக்கு எலிஜிபிலிட்டான ஆளுங்கதான் அப்படின்னு சொன்னினா கூட, அவங்க எல்லாத்தையும் விட எனக்கு இந்த நான்காவது வகையான ஞானியான பக்தன் எனக்கு ரொம்ப 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 கொல்ல பிரியம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு அப்படிங்கிற ஃபீலிங்க நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. சரியா, இது வந்து ஸ்லோகத்துக்கான விளக்கம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அதையே நம்ம ஞானதேவர்
எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அவர்களுக்குள் அர்த்தன் என்பவன் தன் துன்பத்தை தீர்த்துக் கொள்வதற்காக ஜிஞ்ஞாசு என்பவன் ஞானத்தை அடைய விரும்பியும் மூன்றாவதான அர்த்தார்த்தி சம்பத்தின் விருத்தியை கோரியும் இப்படி மூவகைப்பட்டு என்னை பூஜிக்கிறார்கள். இது உங்களுக்கு ஏற்கனவே நல்லா புரிஞ்சிருக்கும். சோ துன்பம் விலக வேண்டும் என்று ஒருத்தன், ஞானம் வேண்டும் என்று ஒருத்தன், சொத்து வேண்டும் என்று ஒருத்தன், சரியா? ஆனால் நான்காவதான ஞானி என்பவன் அவனுக்கு இனி ஆக வேண்டியது ஒன்றுமே இல்லாத நிலையிலும் என் மேல் அவனுக்கு இருக்கும் கேவல பிரேமையின் காரியமாக என்னை பூஜிக்கின்றான். ஆகையால் ஞானி என்ற ஒருவனே என்னுடைய உண்மையான பக்தனாவான்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா ஞானதேவன் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. ஓகேவா? இத நான் அவ்வளவு நேரம் ரொம்ப டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த இடத்துல எனக்கு இன்னொன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரு காதலன் காதலி ஆக்சுவலா வந்து ஃப்ரெண்ட்ஸா பழகுறாங்க. ஒரு பையன் வந்து பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்றான், ஐ லவ் யூ அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு கேக்குறா, ஏன்பா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல உனக்கு 4 வருஷமா நான் உன்னை காதலிச்சிட்டு இருக்கேன், அதனால கல்யாணம் பண்ணலாம்னு ஆசைப்பட்டு நான் சொல்றேன் அப்படின்றப்போ, அப்படியா, ஏன் என்ன காதலிச்ச அப்படின்னு சொல்லு, ஒரே ஒரு காரணத்தை நீ சொல்லிட்ட அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நான் உன் லவ் அக்செப்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. ஐயோ என்னடா இது, இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடுக்க ஆரம்பிக்கிறான். பட் அந்த காரணம் வேலிட் ரீசனா இருக்கணும்னு ஒரு கண்டிஷனை மட்டும் போட்டுடுற, கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். அழகு ஒரு காரணம் என்று சொல்ல, அழகு இப்போது தற்காலிகமாக இந்த அழகில் இருக்கின்றது, நாளைக்கே அழகு மாறிடலாம், அப்ப வந்து நீ என்ன தூக்கி போட்டுருவியா, அப்ப லவ் பண்ண மாட்டியா, இல்ல 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 அப்ப வேற காரணம் சொல்லு, இன்னும் கேரக்டர் பிடிச்சிருக்கு, கேரக்டர் கூட இன்னைக்கு நான் இப்படி இருக்கிற மாதிரி நாளைக்கு இருப்பேன்றதுக்கு என்ன நிச்சயம் அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப என்ன தூக்கி போட்டுருவியா, நான் கேரக்டர் மாறிடுச்சு அப்படின்னா, இல்ல அப்படி இல்ல, அப்ப ரீசனை ஒழுங்கா சொல்லு, இல்ல உன்னுடைய புத்தி சாதுரியம், நான் ஒரு முட்டாளதான் இருந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், இப்ப என் புத்தி இப்படி வேலை பாக்குது, நாளைக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல மூளை கலங்கி போயிருச்சுன்னா அப்ப நான் லூசா போயிட்டேன்னா என்ன தூக்கி போயில போட்டுருவா அப்படிதானா அப்படின்னு கேட்டவுடனே அவனுக்கு ஷாக்கிங் ஆயிடுது. என்னடா இது, இவ என்ன காரணம் சொன்னாலும் வந்து நாளைக்கு நான் மாறிட்டேனா, நாளைக்கு மாறிட்டேனான்னு கேக்குறாளே, அவன் யோசிக்கிறான் யோசிக்கிறான், என்னத்த சொன்னாலும் இவதைத்தானே சொல்ல போறான், நாளைக்கு எங்கிட்ட அது இல்லைன்னா, நாளைக்கு அது எங்கிட்ட இல்லைன்னா அப்படின்னு கேட்பாளே, அப்ப நான் எது உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு நான் உன்ன காதலிக்கிறேன்னு சொல்றது அப்படின்னு திக்கி திணறி அவன் முக்கு முக்காடி கடைசியில ஒரு பெரிய குருவை பார்த்து அவர்கிட்ட கேட்க போய் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, டே அன்புன்னா உனக்கு என்னன்னே தெரியல, பின்ன அவனுக்கு கன்ஃபியூஷன் ஆகாம என்ன பண்ணும், காரணம் இன்றி காதலித்தால் அதற்கு பெயர் தான் அன்பு, ஒரு காரணத்தை சொல்லிவிட்டா என்றால் அந்த காதல் அங்கே கலங்கப்பட்டு விடுகின்றது என்ற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை சொல்லி அனுப்புறாரு. உடனே அந்த பையன் ஓடி வந்து சொல்றான், ஆஹா நான் காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன், என்னமா காரணம், உன்னை காதலிக்க எனக்கு எந்த காரணங்களும் இல்லை அப்படிங்கிறான். எந்த காரணங்களும் இல்லைன்னா என்ன மட்டும் ஏன் நீ காதலிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டு அந்த கதை போகும். இந்த இடத்துல நம்ம சப்ஜெக்டுக்கு வந்துடுறேன் நான். இப்ப உன்னதமான காதல் என்றால் என்ன என்றால், எந்த காரணமும் இன்றி ஒருவன் நேசிப்பானே ஆனால் அதுதான் உண்மையான காதல் என்று அழைக்கப்படுகின்றது. எப்போது நீ ஒரு காரணத்தை காட்டிவிட்டாயோ அக்கனமே நீ வியாபாரம் பேச ஆரம்பித்து விட்டாய். உனக்கு நீ அவனுக்கு ஏதோ ஒண்ணு அர்ப்பணம் பண்ண தயாராகிற, எதுக்காக நீ அது வச்சிருக்க, அதை நீ எனக்கு கொடுத்தா நான் உனக்கு தர்றேன். கோயில் எல்லாம் வந்து அர்ப்பணம் பண்ணுவாங்க, நீ எனக்கு இதெல்லாம் நிறைவேற்றிட்டா நான் உனக்கு முடிய தர்றேன், உனக்கு பணத்தை தர்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. சோ இது எப்படிதான் லவ் ஆகும், இது பிசினஸ் இல்லையா? சோ அப்ப காரணமே இல்லாமல் நீ ஒன்றை நேசிக்க முடியும் என்றால் அந்த உன்னதம் உனக்கு புரிகிறதா? So just for the sake of love, I am loving you and there is no other reason. அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை இந்த ஞானதேவர் இந்த இடத்துல தெளிவா அண்டர்லைன் போட்டு காட்டியிருக்காரு. இப்ப நான் ஆங்கிலத்துல சொன்ன அதே விஷயத்தை தமிழ்ல சொல்லியிருக்காரு பாருங்க. ஞானி என்பவனுக்கு இனி ஆக வேண்டியது என்று இல்லாமல் என் மேல் அவனுக்கு இருக்கும் கேவல பிரேமையின் காரியமாக என்னை பூஜிக்கின்றான். Just he is loving me, that's all. அவனுக்கு ஆக வேண்டியது ஒண்ணுமே இல்ல, நான் அவனுக்கு இனிமே ஏதாவது கொடுக்கணும்னு ஒரு அவசியம் ஒரு மண்ணாகடி கட்டாயம் எதுவுமே கிடையாது. பட் ஜஸ்ட் he is loving me just for the sake of love. அவன் நேசிக்கின்றான், நேசம் என்ற ஒரே காரணத்துக்காக என்னை நேசிக்கின்றான், வேறு எந்த காரணமும் இல்லை என்பதால் அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன், உண்மையான பக்தன் என்று நான் அவனுக்கு அவனை உண்மையான பக்தனாக நான் கருதுகிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கார். ஓகேவா? ஞானத்தின் பிரகாசத்தினால் அவனுக்கு ஏற்கனவே ஞானம் இருக்குல்ல, சும்மா பக்தி பண்ணல, அவன் ஃபுல் ஞானம் அவனுக்கு அட்டைன் ஆயிடுச்சு. எப்ப ஞானம் அட்டைன் ஆயிடுச்சோ அப்போ பேதம் என்னும் இருட்டை நாசம் செய்து
அப்போ எப்ப ஞானம் வந்துருச்சோ அப்ப இறைவன் வேற நான் வேறேன்னு அவனால் நினைக்க முடியாது கரெக்டா. இப்ப நம்ம என்ன சொல்லிருக்கோம், கிருஷ்ணா ஃபீல்ல அனைத்தும் நீயடா கிருஷ்ணா அப்படின்னு சொல்ற அதே வேலையில நானும் உன்னுடைய ஒரு துளிதான் அப்படின்னு சேர்ந்து புரிஞ்சுக்கிறான். அப்ப முழுசா ஞானம் வந்து இவன் சரண்டரும் ஆயிட்டான் இல்லையா. சரண்டர் ஆகும்போதே நம்ம கிருஷ்ணா ஃபீல் என்ன சொல்லிருக்கோம், கிருஷ்ணனை உனக்குள் அனுப்பி உன் அகங்காரத்தை வேறு எடுத்து விடுன்னு சொல்லிட்டோம். அப்ப இவன் யாரு, இவனும் கண்ணன் தான். அப்ப இவனுக்கும் கண்ணனுக்கும் பேதம் இருக்கா, பேதமே இல்ல. சோ இப்படி முற்றிலும் பேதமே இல்லாத நிலை எங்க ஞான பிரகாசத்தினால் அவனுக்கு கிடைச்சிருதா இல்லையா. தன்னுடைய ஞான பிரகாசத்தினால் பேதம் என்னும் இருட்டை நாசம் செய்து என்னுடன் ஒன்றுபட்டு போய், இப்ப ரெண்டு ஒன்னு ஆயிடுச்சு, ஆனாலும் என்னுடைய பக்தியானது ஒரு காலம் மாறாததாக நிலை பெற்றிருக்கிறது. சோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த ரெண்டும் ஒன்னு ஆனதுக்கு அப்புறமும் கூட அந்த பக்தி மாறாமல் இருக்கிறது. உங்களுக்கே ஒரு டவுட் வந்திருக்கும், ஆமா பின்ன எதுக்கு இந்த பக்தி வருது, நீங்க என்ன சொல்லி கொடுத்தீங்க, ஒரு அற்பன் நான், ஒரு புழு நான், எனக்காக கண்ணன் இப்படி எல்லாம் பண்ணிருக்கான் அப்படிங்கிறப்போ அதை நினைச்சாலே அப்படியே கண்ணன் மேல அவ்வளவு ஆசை வருது, அவன் மேல அப்படி ஒரு பக்தி வருது, பக்தி பண்ணணும்னு தோணுது, எல்லாம் புரியுது. நானும் அவனும் ஒன்னாயிட்ட பிறகு எப்படி பக்தி பண்றது, அவனுடைய அன்பை நான் வந்து புரிஞ்சு அனுபவிக்கிறதுக்கு காரணமே நான் வந்து மிகவும் ஒரு மண்ணும் இல்லாத உருப்படி இல்லாத ஒரு மண்ணாங்கட்டியாக இருக்கின்ற எனக்கே அவன் இத்தனை அன்பு காட்டுகின்றான்னு சொல்லிட்டு நான் என்னை விட்டு அவனை வேறா பார்க்கும் போது, நான் ஒரு அஜ்ஞானியாக, நான் ஒரு சிறு துரும்பாக, அவனின் ஒரு சிறு துரும்பாக என்னை எண்ணிக்கொண்டு அவனை மலையாக பார்க்கும் போது அது எனக்கு புரியுது. இந்த ஞான பிரகாசத்தின் வாயிலாக ரெண்டும் ஒன்னுன்றத முழு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறமும் கூட என்னை அவன் பூஜித்துக் கொண்டிருக்கின்றான் அப்படின்னா லாஜிக்கலா இடிக்குதே அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். சரியா, வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ நானும் இறைவனும் ஒன்னு ஆயிட்டோம் தான், ஆனா ஒன்னு ஆகிறதுக்கு முன்னாடி நான் அஜ்ஞானத்தினால நான் பட்ட வேதனைகள் எல்லாம் நான் மறந்து விடுவேன் என்று நினைக்கிறீர்களா. நான் ஞானி ஆனதுக்கு அப்புறமும் கூட நான் ஒரு அஜ்ஞானியாக எத்தனை துன்பப்பட்டுக் கொண்டிருந்தேன், அந்த வேளையிலே குருவாய் வந்து என் கண்ணன் எப்படியெல்லாம் என்னை ஆச்சரித்து கொண்டு எனக்கு அந்த ஞானத்தை ஊட்டி என்னை மெருகேற்றினான் என்ற அந்த கதைகள் எல்லாம் என்னால் மறந்துவிட முடியுமா. அப்போ எப்போது இவைகள் எல்லாம் என் மனதில் நிலைச்சு நின்றுட்டு இருக்கோ அப்போ அதுவரைக்கும் என்னுடைய பக்தியும் பிரேமையும் மாறிவிடுமா. நான் அவனான பிறகும் கூட என்னை அவனாக்கியது அவன்தான் என்ற அந்த உணர்வு மாறிவிடுமா. நன்றி என்று ஒன்று இருக்கல்லவா, அந்த நன்றி மறப்பேனா நான். இப்படி அந்த நன்றி மறவாது முழுமையாக திருப்தியோடு ஆனந்தத்தோடு என்னை பேர்பட்ட உன்னதமான ஒரு நிலைக்கு கொண்டு வந்ததன் பெருமை கண்ணா நீயேதான் சேரும் என்று அந்த கண்ணனுக்காகவே அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான் என்பதுதானே உண்மை. சோ இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். அது எப்படி நீங்க வந்து ரெண்டும் ஒன்னானதுக்கு அப்புறம் வந்து பூஜிப்பான் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்குண்டான காரணத்தை நான் இவ்வளவு நேரம் சொன்னேன், கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அந்த நேசம், அந்த பக்தி, அந்த உணர்வு அது அவன் ஒன்றான பிறகும் கூட அங்கே இருந்து கொண்டுதான் இருக்கும், பிரேமை இருக்கும். இரண்டும் ஒன்றென்று கலந்த பிறகும் ஏற்படுகின்ற அந்த பிரேமை தான் மிகப்பெரிய உன்னதமான பிரேமையாக இங்கே கருதப்படுகின்றது. அங்கே நான் துரும்பா இருக்கின்றேன், அவன் மலையாக இருக்கின்றான், ஓகே அதுவும் ஒரு அற்புதமான பிரேமை தான். அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் அப்படின்னா நீ தான் சரண்டர் ஆயிடுறியே. சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னாயிடுறீங்க. பக்தி லெவல்லையே நான் ரெண்டா சொல்லியிருக்கேன், உங்களை நீங்கள் துரும்பாக நினைத்துக் கொள்ளுங்கள், அவனை மலையாக நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்காகவே விஸ்வரூபனாக வந்திருக்கின்றான் என்று புரிந்து கொள்ளுங்கள், அவன் கொடுக்கும் அன்பை பிச்சை எடுத்து நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் அதுவும் ஒரு உன்னதமான பக்தியே அப்படிதான் சொன்னேன். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொன்னேன். பட் இப்படி நீங்க அவனை முழுசா எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லாம் அவன் 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 அப்படிங்கிற ஃபீலிங்ல நீங்க போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஈகோன்றது ஆட்டோமேட்டிக்கா கரைஞ்சு 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 கண்ணா என்மேல் இத்தனை பிரேமை கொண்ட நான் உன்மேல் பிரேமை கொள்ள மாட்டேனா என்று நீங்களும் அவன் வயத்தில் பிரேமை கொள்ள ஆரம்பிக்கும் போது உங்களது அகங்காரம் சிதைந்து அவனிடத்தில் சரண் புகுவீர்கள். இது செகண்ட் ஸ்டெப் அப்படின்னு நான் சொன்னேன். சரியா, அப்போ இட் இஸ் நாட் தட் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்கும் போது மட்டும்தான் அவனுடைய பிரேமையை நினைச்சு நினைச்சு பொங்கி அப்படியே ஆனந்தப்படுவீங்க அப்படின்னு இல்ல. எப்போ உங்க அகங்காரத்தை டோட்டலா சரண் பண்ணி நீங்க அவங்க கிட்ட ஒப்படைச்சு நீங்களும் அவனும் ஒன்னு ஆயிட்டீங்களோ அதுக்கு அப்புறமும் கூட
உங்களுடைய அந்த பிரேமை இருக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த பிரேமை அதிகரிக்கும்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த மகிழ்ச்சி, அந்த ஆனந்தம், இவையெல்லாம் அள்ளி கொடுத்தது என் மனநல்லவா அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வந்து இன்னும் அதிகமா போகும். அவனிடம் இருந்து அன்பை பிச்சை எடுத்து வாங்கும் போது எனக்கு கிடைத்தது கொஞ்சம் சுகம்தான், அவனோட மெர்ஜ் ஆகும் போது எனக்கு கிடைச்சதோ பேர் ஆனந்தம் அல்லவா, அப்பேற்பட்ட அந்த மகிழ்ச்சிக்கு வித்திட்டவன் அவன் அல்லவா அப்படின்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா எனக்குள் அந்த ஆனந்தம் என்பது அதிகமாகும் போது எனது பிரேமையும் கூட மிகப்பெரிய அளவிலே அதிகமாகத்தான் இருக்கும் என்று உங்களுக்கு புரிகிறதா அப்படின்னு நான் கேட்க வரேன். சரியா? அதனால அது இரண்டும் ஒன்றான பிறகும் கூட அந்த பிரேமை தொடரும் என்பதே உண்மை. அதற்கு காரணம் கண்ணனை கண்டதால் அல்லவா நான் இப்போது இந்த அளவிற்கு ஆனந்தமாக வாழ்கிறேன் அப்படின்னு நினைக்கிற நினைப்பு அப்பேற்பட்ட ஒரு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது அந்த பாட்டு, உன்னை காணாமல் உன்னை காணாமல் இந்த முழு ஜென்மம் போயிருந்தால், அவ்வளவுதான், நடுங்குது, நினைச்சாலே வந்து கைகாலெல்லாம் உதறுது என்று அதை எண்ணி வீணே கமேங்காமலே உனை மூச்சாக்கி வாழ்வேனடா. இப்ப இந்த இடத்துல கண்ணனோட மெர்ஜ் ஆயிட்டேனே வச்சுக்கோ, கண்ணனை மூச்சா நினைச்சிட்டேன்னா அவனோட நீ ஐக்கியம் ஆகிட்டேன்னு வச்சுக்கோ. இந்த ஐக்கியத்தை நான் அனுபவிக்கின்றேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த நினைவு அவனை விட்டு மறவாது. அப்போ அந்த கேவலமான என் வாழ்க்கையை உன்னதமாக மாக்கியவன் இவன் தான் அப்படிங்கிற அந்த நன்றி உணர்வு அது பிரேமையாக, இன்னும் அதிகமான பிரேமையாக ஊற்றெடுத்து அங்கே அந்த பிரேமை நிற்கும். என்னுடன் ஒன்றுபட்டு போய் அதன் பின்னும் அவனுடைய பக்தியானது ஒரு காலம் மாறாததாக நிலை பெற்று நிற்கிறது. இந்த ஒரு வரைக்கும் நான் அவ்வளவு சொன்னேன். ஜலத்துக்கு உள்ளிருக்கும் ஸ்படிகம் ஜலமாகவே காணப்படுவது போல் ஞானியும் இதர்களுடைய கண்ணுக்கு பிரம்மம் போல் காணப்பட்ட போதிலும் அவனுடைய உண்மையான ஸ்திதி அநீர்வசனீயமாக இருக்கின்றது. சரி, பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையே ஏற்படுகின்ற அந்த பிரேமை உணர்வு, அந்த மகிழ்ச்சி, அந்த ஆனந்தம் எப்படி அளவு கடந்ததாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு உதாரணங்களோட ஞானதேவனுடைய பாணியில அவர் விளக்க போறாரு. கண்டிப்பா நம்ம ரொம்ப அழகா அனுபவிக்க போறோம், கேளுங்க. ஜலத்துக்கு உள்ளிருக்கும் ஸ்படிகம் ஜலமாகவே காணப்படுவது போல் ஞானியும் இதர்களுடைய கண்ணுக்கு பிரம்மம் போல் காணப்பட்ட போதிலும் அவனுடைய உண்மையான ஸ்திதி அநீர்வசனீசியமா இருக்கின்றது. அப்படின்னா உண்மையான ஸ்திதி அப்படி இல்லை அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க இப்போதைக்கு. சரியா? ஆச்சரியமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அநீர்வசனீயமாக இருக்கின்றது அப்படின்னா ஆச்சரியமாக இருக்கின்றது அப்படின்னு அர்த்தம். சரி, இங்க என்ன எக்ஸாம்பிள் சொல்லுது அப்படின்னா, ஸ்படிகம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இங்கிலீஷ்ல கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா கண்ணாடி, கண்ணாடி மாதிரி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு பியூர் ஜலம் போயிட்டு இருக்கு, அந்த ஜலத்துக்குள்ள வந்து நீங்க அந்த ஸ்படிகத்தை வைக்கிறீங்க அப்படின்னா ஜலமே கண்ணாடி தான். அப்போ கண்ணாடியும் கண்ணாடியும் சேர்ந்து இருந்தா அங்க எப்படி வித்தியாசம் தெரியாது? அதாவது ஜலத்துக்குள்ள கண்ணாடி இருந்தா அந்த கண்ணாடி இருக்குன்னு கண்டிப்பா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா இதுவும் டிரான்ஸ்பேரண்ட், அதுவும் டிரான்ஸ்பேரண்ட். டிரான்ஸ்பேரண்ட்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சோ அந்த கண்ணாடி மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. சோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்ப யார் யார ஈக்குவேட் பண்ணிட்டு இருக்காரு? ஜலம் அப்படிங்கறத நீங்க பரமாத்மான்னு வச்சுக்கோங்க, இறைவன் வச்சுக்கோங்க. ஸ்படிகம்ங்கிறது நம்ம ஞானி அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டும் ஒன்னா ஆயிடுச்சா, மிக்ஸ் ஆயிடுச்சா, ரெண்டும் ஒன்னாதான் இருக்கு அப்படின்னு எல்லா கண்ணுக்கும் தெரியுதான், மற்றவங்க கண்ணுக்கு. ஆனா உண்மையில ஆச்சரியமா இருக்கு. ஏன் ஏன் இத வந்து உண்மையில ரெண்டும் ஒன்னு இல்லை அப்படின்றாருன்னா, இவன் இன்னும் வந்து பிரேமபாவத்தோட இறைவனை நேசித்துக் கொண்டிருக்கிறான். இறைவனும் இவனை நேசித்துக் கொண்டிருக்கிறார். ரெண்டு ஒன்னு ஆயிடுச்சுன்னா அங்க இடமே இல்லையே, பிரேமைக்கு அங்க இடமே இல்லையே. ஆனா ரெண்டு ஒன்னு மாதிரிதான் தெரியும், ஆனா அங்க ரெண்டுல ஒரு வித்தியாசம் இருக்கு, நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டுல இருக்கோம் அப்படின்னா ரெண்டு ஒன்னு எப்படி சொல்லுவ? டுவாலிட்டி இருந்தாதான லவ் பண்ண முடியும், ரெண்டா இருந்தாதானே ரெண்டு பேரும் லவ் பண்ண முடியும். ஆனா இங்க வந்து அவன் ஒன்னு ஆயிட்டான் அப்படி ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லிட்டாரு. பொய்யன்னு சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டு ஒன்னு அப்படின்றதுக்கு ரெண்டு ஒன்னு எல்லாம் இல்ல, ரெண்டுன்னு மொட்டையா சொல்லல அவரு. ரெண்டு ஒன்னு எல்லாரும் ரெண்டு ஒன்னு எல்லாரும் நினைச்சுப்பாங்க, ஆனா உண்மையில பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியமா இருக்குன்னு என்ன அர்த்தம்? ஒன்னாவே இருந்துகிட்டு ரெண்டாவும் இருக்குன்னு அர்த்தங்க. பியூட்டி ஆஃப் ஆல் பியூட்டி இதுதான். ஞானத்துல முழுசா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமே இதுதான். ஒன்னா இருந்துகிட்டு எல்லாமே வந்து வரும், வராது கேஸ் தான் வரும். இந்த ஞானத்துல எல்லாமே மாயை இருக்கா இல்லையா, இருக்கு இல்ல, அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இல்லையா? அதே மாதிரி இங்க அருமையா எக்ஸ்பிளைன் பண்றாரு, நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா ரெண்டா. ஆச்சரியமா இருக்கே, ஒன்னாவும் இருக்கு ரெண்டாவும் இருக்குல்ல,
பின்னா ரெண்டு பேரும் மெர்ஜ் ஆயிட்டா ஒன்னு தானே அர்த்தம். ஆனா நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோமே, அப்ப லவ் பண்ணா ரெண்டு பேர் இருந்தா தானே முடியும், அப்ப ரெண்டுன்னு தானே அர்த்தம். சோ தட் இஸ் வை ஆச்சரியமாக இருக்கின்றது அப்படின்னு அழகான ஒரு பாயிண்ட போட்டு சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்க, காற்று ஆகாசத்தில் கரைந்து போனதின் என்ன அருமையான உதாரணம். ஐயோ இந்த உதாரணம் எல்லாம் அவ்வளவு நல்லா ரசி ரசி படிச்சுங்க கேளுங்க. காற்று ஆகாசத்தில் கரைந்து போன பின் அது தன்னுடைய காற்று தன்மையை இழந்து விடாமலேயே ஆகாசத்துடன் ஒன்றுபட்டிருப்பது போல. எக்ஸாம்பிள் பாருங்க என்ன அழகான எக்ஸாம்பிள். அதாவது கரைந்து விடாமல் அப்படிங்கிற வார்த்தை போட்டிருக்காரு. ஆக்சுவலா வந்து ஞானதேவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, காற்று ஆகாயத்துல அசையாம இருக்கும் போது அப்படின்னு ஒரு அருமையான உதாரணம் சொல்லியிருக்காரு. இப்போ ஆகாயத்துக்கும் காத்துக்கும் வித்தியாசம் இருக்கான்னு கேட்டா இருக்குன்னு நீங்க எப்ப சொல்லுவீங்க தெரியுமா? அந்த காத்து வந்து மேல படும்போது இது காத்து அப்படின்னு சொல்லுவீங்க. ஒருவேளை அந்த காத்து அசையவே இல்லை, காத்தினுடைய ஸ்பரிஷம் உங்க மேல படவே இல்லைன்னா இப்ப இங்க என்ன இருக்குன்னு கேட்டா நீங்க ஆகாயம் இருக்குன்னு சொல்லுவீங்க. உண்மையா இல்லையா? அப்போ இங்க இங்க பாருங்களேன் இவர் என்ன அழகா சொல்லியிருக்காருன்னா, காத்து ஆகாயத்தோட மெர்ஜ் ஆயிடுச்சான். எப்போ காத்து அசையலன்னா ஆகாயமும் காத்து ஒண்ணுதானே, நீ அப்படிதானே சொல்லுவ? எப்ப நீ வேற வேறன்னு சொல்ற, காத்து அசைஞ்சா தானே வேற வேறன்னு சொல்ற. ஆனா ஞானி ஆயிட்டான் அப்படின்னு சொன்னா மெர்ஜ் ஆயிட்டானா? அப்போ காத்து அசையாம இருக்கிற ஸ்திதி ஆகாயம்னு ஒத்துக்கிறியா இல்லையா? அப்படி அவன் என்னோட ஒன்று பட்டுட்டான், ஆனா ஒன்னாகல அப்படின்னா என்ன? காற்று தன்மை இது விட்டு விடாமலேயே தானே காத்து இருக்குல்ல, அசையாம இருக்கு. இருக்கு காத்தானா? காத்து தனி ஆகாயம் தனி, ஆனா காத்தா ஆகாயமும் ஒண்ணுதான். ஏன்னா அது அசையாம இருக்கிறதுனால அதை டிஃபரன்ஷியேட் எல்லாம் பண்ணவே முடியாது. அது டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா அதை ஆடணும், அப்ப அஜ்ஞானம் வரணும். அஜ்ஞானம் இருந்தா தான் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். நம்ம எப்ப ஞானி ஆயிட்டானோ அப்பவே வந்து அவன் ஆடாத காத்தா மாறிடுறான். ஆடாத காத்துன்னு மாறினதுக்கு அப்புறம் ஸ்கைக்கும் நீ காத்துக்கும் டிஃபரன்ஷியல் கண்டுபிடிச்சுடியா? அப்ப அது ஒண்ணுதான். அடச்சி நீ ஒண்ணுன்னு சொல்லிடாத. ஒண்ணுன்னா அப்படின்னு காத்து இல்லைன்னு அர்த்தம் இல்ல. இருக்கு காத்து, இருக்கு ஆகாயம் இருக்கு, ஒண்ணுக்குள்ள ரெண்டு எப்படி இருக்குன்னு புரியுதா? என்ன அழகா யோசிச்சு ஞானதேவர் இப்படி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாரான்னு தெரியல. சோ ஒன்னும் ரெண்டும் இருக்கின்றது, ஒன்னுதான் ஆனா ரெண்டுதான். பகவானும் பக்தன், ஞானியான பக்தன் இறைவன் ஒன்றா இரண்டா? ஞானியான பக்தன் சொன்னா இறைவனும் ஞானியும் ஒன்னுதான், ஆனா ரெண்டு பேரும் பக்தன் சொல்லிட்டீங்களே, அப்ப பக்தன் பகவான் ரிலேஷன்ஷிப் இருக்கே, அப்ப ரெண்டுதானா? சோ இவ்வளவு அழகான ஒரு அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு எக்ஸாம்பிளுமே ரொம்ப அருமையா இருக்க போகுது. நெக்ஸ்ட் பார்ப்போம். ஞானியானவன் பிரம்மத்தோடு கலந்த பின் பக்தன் என்னும் சொரூபத்தை இழந்து போவது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? அசைத்து பார்க்கும் போது காற்று ஆகாசத்தை காட்டிலும் வேறாக தோன்றி இயற்கையான ஸ்திதியில் அது ஆகாசமாகவே இருப்பது போல, சரீரத்தின் சேர்க்கையாலும் கர்மங்களினாலும் அவன் பக்தனாக காணப்பட்டாலும் அவன் தன்னுடைய உள் அனுபவத்தால் நானாகவே இருக்கின்றான். சரி, இப்போ அதே எக்ஸாம்பிள், அதே எக்ஸாம்பிள இப்ப மாத்தி உல்டா அடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, ஸ்படிகம் வந்து தண்ணிக்குள்ள இருக்கும் போது அது ரெண்டும் ஒண்ணுன்னு தானே எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியும், ஆனா அப்படி இல்லப்பா அப்படின்னு சொன்னாரா? இப்ப வந்து என்ன சொல்றாரு பாருங்க, இதே காற்று எக்ஸாம்பிளே மறுபடியும் அதே காற்று எக்ஸாம்பிள சொல்றாரு. நான் சொன்னதையே மறுபடியும் சொல்றாரு. அசைத்து பார்த்தா காற்று ஆகாசத்தை காட்டிலும் வேற தெரியுது, ஏன்னா இயற்கையான ஸ்திதியில அது ஆகாசமாகவே இருப்பது போல. இப்போ சரீரத்தின் சேர்க்கையாலும் கர்மங்களினாலும் அவன் பக்தனாக காணப்பட்ட போதிலும் அவன் உன்னுடைய உள் அனுபவத்தால் நானாகவே இருக்கின்றான். எக்ஸாம்பிள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படியே கான்ட்ரவர்சியா அடிக்கிறாரு பாருங்க. இப்போ இப்ப பக்தன் அப்படின்றவன் அவன் அவனுக்கு வந்து காத்து ஆடினா அஞ்ஞானி, காத்து ஆடலேன்னா ஞானி அப்படின்னு நான் சொன்னேன். நான் என்ன அர்த்தத்துல சொன்னேன் அப்படின்னு சொன்னா, மனசுல அஜ்ஞானம் ஞானம் அப்படிங்கிற அந்த ஒரு டிஃபரன்ஸை ஏற்படுத்துறதுக்காக நான் அப்படி சொன்னேன். அந்த மனசினுடைய அந்த சலனம் அப்படிங்கறத வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம், அல்லது அஜ்ஞானம் ஞானம் அப்படிங்கறத வச்சு புரிஞ்சுக்கலாம். நீ இங்க என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னா, பக்தன் வந்து அவன் சரீரத்தோடு இருக்கும் போதே அவன் அடைய ஆடாம அசையாம அப்படியே காத்து மாதிரியா நிக்க போறான்? அப்படி இல்லை இல்லையா? இவன் அசைவான் ஆடுவான், இவன் பக்தனுக்கு பஜனை பண்ணுவான் பாடுவான், இறைவனை புகழ்ந்து புகழ்ந்து
இப்போ நான் பேசிட்டு இருக்கேன்ல, அந்த மாதிரி ஞானிக்கு என்ன வேலை? இந்த இறைவனை பத்தி புகழ் பாடுறது, அவன் பாடி பாடி பக்தர்களோட கூட சேர்ந்து ஆடுறதுமா பாடுறதுமா இவன் ஆக்ஷன் பண்ணிட்டே இருப்பான். என்ன பண்ணிட்டு இருக்கான்? இப்போ பக்தி பண்ணிட்டு இருக்கான். சரியா? இப்ப பக்தி பண்ணிட்டு இருக்கான், இவன் ஆடிட்டு இருக்கானா? இப்ப உடல் ஆடிட்டு தானே இருக்கு. சரி, இப்போ ஆகாயத்துல காத்து ஆடிச்சு அப்படின்னா, அப்ப ஆகாயம் வேற காத்து வேற தானே அப்படின்னு நீங்க நினைச்சுப்பீங்கடா, மக்கள் நினைச்சுப்பாங்களாம். ஆனா இவன் இப்ப ஆகாயம் யாரு? இறைவன். காத்து யாரு? பக்தன். ஆனா இந்த பக்தன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? பாடிட்டு இருக்கான், ஆடிட்டு இருக்கான், டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இவன் ஆடிக்கிட்டே இருந்தா கூட வேற வேற இல்லடா, ஒண்ணுதான்டா. சரியா? கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. முதல்ல மக்கள் நினைச்சுப்பாங்களாம் ரெண்டு ஒண்ணுதான். ஆனா இவர் சொன்னாரு அது ஒண்ணு இல்ல, நாங்க ரெண்டு பேர் தான், ஏன்னா நாங்க தான் பக்தி பண்ணிட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொன்னாரா? இப்ப இங்க பாருங்க என்ன சொல்லிருக்காருன்னு, மக்கள் நினைச்சுக்கிறாங்களாம் ரெண்டுன்னு. ஏன்னா இவன் பக்தி பஜன்ல அப்படியே மிலிங்கி இது பண்றதுனால, பகவான நோக்கி பக்தி பண்ணிட்டு இருக்கிறதுனால, ஓ இவன் பகவான் பக்தன் வேற அப்படின்னு ரெண்டுன்னு மக்கள் நினைச்சுப்பாங்களாம். ஆனா ஞானி இவனே என்ன நினைச்சுப்பானா? ரெண்டு பேருமே சேர்ந்து சொல்லிட்டாரு, இங்க ரெண்ட பிரிக்கவே இல்ல. ரெண்டு அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சா கூட உண்மையில் உள் அனுபவத்தால் அவன் நானாகவே இருக்கின்றான். இப்ப என் கண்ணுக்கு மட்டும் இல்லடா, அவன் கண்ணுக்கும் நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான். என்னங்க நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்றீங்க? முதல்ல என்ன சொன்னீங்க, ரெண்டு ஒன்னானா கூட அவனுடைய ஃபீல் பாட்டில், பக்தனுடைய ஃபீல் பாட்டில், அவனுடைய நன்றி உணர்வு அந்த பாட்டெல்லாம் சொல்லி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி அவனுடைய அந்த ஃபீல் பாட்டில் அவன் ரெண்டா தாண்டா ஃபீல் பண்ணுவான். ஆனாலும் ரெண்டும் ஒன்னுதான். ஒன்னு ஆனதுக்கு அப்புறமும் ரெண்டா ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு நீங்க சொன்னீங்களா இல்லையா? ஆமா. இப்ப என்ன சொல்றீங்க? இப்ப என்ன சொல்றேன்னா, நீங்க நினைச்சுக்கிறீங்க நான் வந்து அவன் பகவான பக்தி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நானும் பகவானும் வேற வேறன்னு. ஆனா ஏன் உள்ள அனுபவத்துல நானும் அவனும் ஒன்னுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். பக்தன் நினைச்சிட்டு இருக்கான அப்படி, பகவானும் அப்படிதான் நினைக்கிறாராம். ஐயோ, ஃபீல் பாட்ல ரெண்டுன்னு நினைச்சாருன்னு முதல்ல சொன்னீங்கல்ல, இப்ப என்னடா மறுபடியும் வந்து இவர் ஃபீல் பாட்லயே ஒண்ணுன்னு நினைக்கிறாருன்னு சொல்றீங்க? நாங்க ஒண்ணுன்னு நினைச்சா நீங்க ரெண்டுன்னு நினைப்பேங்கன்னு சொல்லுவீங்களாக்கும், நாங்க ரெண்டுன்னு நினைச்சா நாங்க ஒண்ணுன்னு நினைப்பேன்னு சொல்லுவீங்களா? ஏங்க போட்டு குழப்பறீங்க அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வருன்றதுக்காக அடுத்த ஓவியில செமையா எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறாரு. சரீரத்தின் சேர்க்கையால் கர்மங்களில் அவன் பக்தனாக காணப்பட்டாலும், பக்தனாக காணப்பட்டாலும்னா யாருக்கு? மத்தவங்களுக்கு. அடுத்தவங்க கண்ணுக்கு அவன் பக்தன் மாதிரி தெரிஞ்சா கூட அவன் தன்னுடைய உள்ள அனுபவத்தால் நானாகவே இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, ஓகே, இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அடுத்த வரி பாருங்க. அவனுக்கு ஞான பிரகாசம் ஏற்பட்டிருப்பதனால் அவன் எப்படி என்னை அவனுடைய எப்படி என்னை அவனுடைய ஆத்மாவாகவே அறிகிறானோ அப்படியே நானும் என்னுடைய அந்த ஆனந்த பெருக்கினால் அவனை என்னுடைய அந்தராத்மாவென்றே சொல்லுகின்றேன். இன்னும் பெஸ்டா மராட்டியில இங்கிலீஷ்ல படிக்கும் போது எப்படி இருந்ததுன்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஒன்னாவே நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டான். சரியா? ஏன் அப்படின்னா, அப்ப ஃபீல் பாட்ல வந்து அவனுக்கு பக்தி இல்லையா? ஃபீல் பாட்ல வந்து இறைவனுக்கு அவன் பூஜை பண்ணலையா? அப்ப நீங்க வந்து அப்புறம் ரெண்டுன்னு இருந்தா தானே பக்தியே பண்ண முடியும்னு சொன்னீங்க, இப்ப என்னடா புசுக்குன்னு ஒண்ணுட்டீங்க அப்படிங்கிற டவுட் வருது இல்ல. நெக்ஸ்ட் ஸ்லோகத்துல செமையா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தன்னுடைய ஆத்மாவாக அவன் என்னையே நினைக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரியா? இப்ப யாருக்கு பூஜை போடுறான்? இறைவனுக்கு. ஆனா அந்த இறைவன் எங்க இருக்காரான்? இவனுக்குள்ள இருக்காரான். முடிஞ்சு போயிருச்ச கதை? அப்போ தன்னுடைய அந்தராத்மாவாக அவன் என்னையே நினைத்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னா, இறைவனை தன் இப்ப அந்த ஆத்மானா என்ன? டிரைவிங் போர்ஸ். அது இல்லைனா நீங்க இல்ல, அதுதான் உங்களை இயக்கிட்டு இருக்கு. அப்போ நான் அகங்காரத்தை டோட்டலா தூக்கி எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து இறைவனை தூக்கி வச்சுட்டான். அப்போ இறைவனை தூக்கி வச்சுட்டு இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, அந்த இறைவனுக்கு இவனே பூஜை போட்டுட்டு இருக்கான். புரியுதா நல்லா? அதாவது இரண்டு இல்லாமல் ஒன்றாக இருக்கின்ற நிலையில் இருந்து கொண்டு ஆனால் எப்படி பக்தி செய்வது? அந்த பக்திங்கிற பாட்டு, அந்த ஃபீல் பாட்டு எப்படி இருக்கும்? ஒன்னா இருந்ததுக்கு அப்புறம் எப்படி அந்த பக்தி இருக்கும் அப்படிங்கறத தான் இவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த பக்தன் எப்படி பக்தி பண்றான்னா, இறைவனை தன் அந்தராத்மாவில் வைத்து அவன் தனக்கே பக்தி செய்து கொண்டிருக்கிறான். தன் அந்தராத்மாவில் வச்சுட்டானா? இறைவனை தூக்கி தனக்குள்ள வச்சுட்டானா இல்லையா? இப்ப தனக்குள்ள வச்சுட்டான்னாலே அவனும் இறைவன் ஒன்னாயிடுச்சா இல்லையா? ஆனாலும் தன் அந்தராத்மாவில் அவன் வச்சுக்கிட்டு இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, அந்த இறைவனுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கான். இப்ப உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இது பத்தாது.
இப்படி அவன் என்னை தன் அனந்தராத்மாவில் வைத்துக் கொண்டு என்னையே நினைத்து ஆனந்தப்பட்டு பூஜை பண்ணி கொண்டிருக்கிறானே, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? என்னுடைய அந்தராத்மாவில் அவனை வச்சுட்டேங்கிறார். போச்சு போங்க. இறைவனுடைய ஆத்மா யாருன்னா பக்தன் தான் இறைவனுடைய ஆத்மாவைவான். இப்ப யார் யார் பெருசு, யார் யார் சிறுசு? இப்போ ஆத்மா என்னுடைய ஆத்மா, என்னுடைய இறைவன் தான் என்ன இயக்கிட்டு இருக்காருப்பா, எனக்குள்ள நான் ஆத்மா வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்க உடனே என்ன நினைச்சிருவீங்க? பக்தனை சின்னதாக்கிடுவேங்க, பகவான பெரியவன் ஆக்கிடுவேங்க. இப்ப இந்த பக்தன் வந்து பகவான நோக்கி பூஜை பண்ணிட்டு இருக்கான். இவன் அந்தராத்மாவிலேயே இறைவனை வைத்துக் கொண்டு இவன் பகவான் பக்தன் சின்னதாக இருந்து கொண்டு இந்த பகவானை பூஜை பண்ணி கொண்டிருக்கின்றான் அப்படின்னு நினைச்சுப்பீங்களாம். போட்டாரு பாருங்க, அடுத்த வரி இறைவன் சொல்றாரு, அந்த பக்தன் தான் என்னுடைய ஆத்மா அப்படிங்கிறாரு. என்னுடைய ஆத்மா யார் இப்போ? நான் இல்ல, என்னுடைய பக்தனை நான் என்னுடைய ஆத்மாவா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தன்னுடைய அந்த ஆத்மாவுக்கு பிரேமை பாராட்டி கொண்டிருக்கின்றார். எப்ப இறைவன் என்னுடைய ஆத்மாவே இந்த பக்தன் தான் சொல்லிட்டாரோ அப்ப பக்தன் எங்கேயோ போயிடுறான், இறைவன் கீழே வந்துடுறாரு. ஆனா பக்தன் சொல்றான் என்னுடைய ஆத்மா இறைவன் அப்படின்னு. அப்ப இறைவன் மேல போயிடுறாரு, இவர் கீழே வந்துடுறாரு. யாரு மேல யாரு கீழே, யார் யார்கிட்ட எப்படி பக்தி பண்றாங்க? பிரேமை உயர்வு தாழ்வு என்று கொஞ்சம் கூட இல்லாத சரிசம நிலையிலே ஆனால் இரண்டென்ற அந்த பக்தி பரவசம் புரிகிறதா உங்களுக்கு? சரியா, இது எவ்வளவு நேரம் சொன்னாலும் என்னால புரிய வச்சுக்க முடியும்னு எனக்கு தோணல, நீங்க தான் அனுபவிக்கணும். சரியா, நான் மறுபடியும் அதை மட்டும் படிச்சு பார்க்கறேன், கேட்டுக்கோங்க. அவனுடைய ஞான பிரகாசத்தினால் அவன் என்னை அவனுடைய அந்தராத்மாவாகவே அறிகின்றான். நானும் என்னுடைய ஆனந்த பெருக்கினால் என்னுடைய அந்தராத்மாவாக அவனையே சொல்லுகின்றேன். சோ பக்தனின் அந்தராத்மா இறைவன், இறைவனின் அந்தராத்மாவிலே பக்தன். இது ஆனந்த பெருக்கினால் அடைகின்றேன். இறைவன் அவ்வளவு சந்தோஷப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரியா, ஜீவஸ்வரூபத்தை தாண்டி நிற்கும் ஆத்மஸ்வரூபத்தை அடைந்தவனாக அவன் இருந்தும், இப்போ இதோட முடிச்சிருவோம். அடுத்து ஜீவஸ்வரூபத்தை தாண்டி நிற்கும் ஆத்மஸ்வரூபத்தை அடைந்தவனாக அவன் இருந்தும் விவகாரங்களை நடத்தி வைப்பதால் தேகத்தால் என்னை காட்டிலும் வேறுபட்டவனாக தோன்றுவான் என்பதற்காக அவன் உண்மையில் என்னை விட வேறுபட்டவனாகி விடுவானா அப்படின்னு கண்ணன் வந்து ஒரு க்வெஸ்சனை கேட்டு முடிக்கிறார். சோ அவன் வேற, நான் வேற இல்லடா, என்னுடைய ஆத்மாவே அவன் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த அளவுக்கு தூக்கி அந்த ஆனந்த பெருவெள்ளத்திலே அவனை அந்த அப்படிப்பட்ட மகிழ்ச்சியில் ஆழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நீ அவன் வந்து உடம்பு இருக்கு அவனுக்கு, அவன் எனக்கு என்ன பார்த்து பூஜை பண்ணிட்டு இருக்கான், அவன் ஏதோ காரியம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கறதுனால அவன் வந்து என்ன விட்டு வேற மாதிரி ஆயிடுவானா? அவன் உடம்பு அவன் இருந்தாலும் சரி, லிமிடெட் கான்சியஸாக அவன் உடம்பை வைத்துக் கொண்டிருந்தாலும் சரி, அவன் லிமிடெட் அல்ல, அவன் தான் நான், நான் தான் அவன், இரண்டு பேருக்கும் வித்தியாசமே இல்லை அப்படின்னு சொல்லி அற்புதமாக முடிச்சிருக்கிறார் இந்த ஸ்லோகத்தை. கண்ணனிடம் நான் ஒரு துரும்பாக இருந்து கொண்டு கண்ணனை மலையாக பார்த்து அவனுடைய அன்பிலே நனைந்து குளிர்காய்ந்து கொண்டு அந்த பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற அந்த அந்த சுகம் அப்படிங்கறது ஒரு பட்சம் அப்படின்னா, அவனோடு ஒன்றாக கலந்து முழுமையாக சரணாகி இரண்டும் இரண்டல்ல ஒன்று என்று ஒரு அற்புத நிலையிலிருந்து அனுபவிக்கப்படுகின்ற அந்த ஆனந்தம், அதை எப்படி வார்த்தையில போட்டிருக்காரு பாருங்க. அதாவது மகிழ்ச்சி எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னா, எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்றது எப்படி சொல்றது? நானு இவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு சந்தோஷம்னு சொன்னா யாராவது புரிஞ்சுக்க முடியுமா? டே, அந்த சந்தோஷத்தை நீ ஏன் அனுபவிச்சு பார்த்தா தாண்டா தெரியும் அப்படிதானே நீங்க சொல்ல முடியும். சந்தோஷத்தை எப்படி நீங்க அளவிட்டு காட்ட முடியும், இப்படி சந்தோஷம் அப்படி சந்தோஷம்னு? ஆனா காட்டிட்டாரே நம்ம ஞானதேவர் இந்த ஸ்லோகத்துல என்னமா வர்ணிச்சு என்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் போட்டு அவனும் நானும் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் வேறையா ரெண்டும் ஒன்னா, ரெண்டும் ஒன்னுதான் வேறதான் அப்படின்னு மாத்தி மாத்தி என்ன அழகா அந்த அப்ப அந்த எக்ஸாம்பிள்ஸ் அந்த உணர்வு படிக்கும் போதே ஒரு கற்பனை பண்ண முடியுது. ஆனந்தத்தை அனுபவிச்சு பார்த்து தான் சொல்ல முடியும் அப்படிங்கறது இல்லாம நான் வார்த்தையிலேயே போட்டு காட்டுறேன்டான்னு விலைக்கேற்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஆத்மாவை வந்து எல்லாம் அனுபவிச்சாதான் புரிஞ்சுக்க முடியும், அதெல்லாம் வந்து வார்த்தையில போட முடியாது, அதெல்லாம் ஞானதேவர குருவா அடையாதவனுக்குப்பா. எவன் எல்லாம் ஞானதேவர குருவா அடைஞ்சானோ அவனுக்கு எல்லாம் அந்த கவலையே கிடையாது. அவரு முழுக்க முழுக்க தன் வார்த்தைகளினாலேயே முழுமையான அந்த ஆத்மஸ்வரூபத்தை எங்களுக்கு காட்டி தந்திருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரிதான் இந்த பகவானுடைய அந்த ஞானியான பக்தனுடைய அந்த ஆனந்த பெருக்கு, அதன் விளைவாக அந்த கண்ணனுக்கு ஏற்படுகின்ற அந்த ஆனந்த பெருக்கு, அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத என்ன அழகா வர்ணிச்சிருக்காரு அப்படிங்கறதுதான் இந்த ஸ்லோகம்